போச்சு. யார பாத்தீங்க? யார பாத்தீங்க? பாத்தீங்களா? விஜயங்களை பாத்தீங்களா? படத்துல எப்படி இருந்தாரு? வெள்ளியாண்டா அழகா இருந்தாரா? டான்ஸ் எல்லாம் எப்படி ஆடினாரு? டான்ஸ் எல்லாம் எப்படி ஆடினாரு? சூப்பரா ஆடினாரா? அப்படி எல்லாம் பண்ணாரா? டான்ஸ் டான்ஸ் ரஞ்சிதா சாங் இப்படி இப்படி டான்ஸ் ஆடு. ரெண்டு ஸ்டெப் ஆடு. லாஞ்சி ரமே. நல்லா தான் சார் வாரிசு படம். இவங்க சொல்கிறாங்க சீரியல் மாதிரி இருக்குது, அது மாதிரி தான் இருக்குது. இல்லை நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம் வாரிசு படம். ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், அவ்வளோதான். ஆ, அது மேனரிசம்னா திருப்பி வந்துருக்காங்க. விண்டேஜ் இளைய தம்பி விஜய் வந்திருக்காரு திருப்பியும். ஆ, மியூசிக்கு டான்ஸ்க்காகவே 200 ரூபா கொடுத்து பார்க்கலாம் சார் வாரிசு படத்தை. வேறு எதுவுமே இல்லை சார், அவ்வளோதான். ராஷ்மிகாலாம் நார்மல் தான், ஓகே தான் சார். விஜய் நல்லா காட்டியிருக்காங்க, அவங்க டான்ஸுக்காகவே பார்க்கலாம். அதே ஜிமிக்கு பொண்ணு, வாரிசு செலிப்ரேஷன், ரஞ்சிதமே, அந்த மூணுக்காகவே பார்க்கலாம் சார் படத்தை. 200 ரூபா நான் 2000 ரூபாய்க்கு கூட பார்க்கலாம் அந்த படத்தை. சரத்குமார் ரோல் நல்லா இருக்குது சார். அவர் நல்லா அப்பா கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு அவர். அதுவும் இல்லாமல் அவர் எமோஷன்ஸு அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்தில். ஆ, அது ஒரு ப்ளஸ் தான். எல்லாமே என்ன சொன்னாங்க, அவர் தெலுங்கு படம் மாதிரி போடுவார் நினச்சிருந்தோம். ஆனால் அவர் பக்கா இளையத்தபிள் ஃபேன் அவர் காமிச்சிட்டார், நல்லா போட்டிருக்காரு. பிஜிஎம்ஸ்லாம் நல்லா போட்டிருக்காரு அவர். சொல்லுவாங்க தெருவு எடுத்திருக்காங்கன்னு, ஆனால் பட் லிரிக்ஸ் விவேக் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அது விஷயத்தில். நல்லா டைலாக்ஸும் நல்லா எழுதியிருக்காங்க, அவ்வளோதான் சார். நல்லா பார்க்கலாம் சார் படத்தை. வர்த்தபல் படம் படம் சார் அது. ஆ, கண்டிப்பாக சார், ஃபேமிலியோட பார்க்கலாம் சார் படத்தை. பெஸ்ட் படமாக இருந்துச்சு சார். எல்லாமே பயங்கரம் பிச்சு உதறிட்டாரு. இன்னும் எத்தனை வாட்டியானா பாப்பா, அந்த அளவுக்கு படம் பிடிச்சிருக்குது. 100 நாள் பார்க்க முடியாது, காசு இல்ல. இருந்தாலும் எவ்வளவு போக முடியுமோ போவேன். படம் நல்லா இருந்துச்சு, இல்ல எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி படம் அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஃபேமிலியெல்லாம் பார்க்கலாம். நல்லாயிருக்கு, நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா தான் இருந்தது படம் பார்க்குறது. படம் சூப்பராக இருந்தது சார். செம்மையாக அந்த டான்ஸு நடிப்பு செம்மையாக, எந்த குறையுமே சொல்ல முடியாது. சூப்பராக இருந்தது. ஆமாம், லாஸ்ட்டில் கண் கலங்கிட்டோம். அப்பா சென்டிமெண்டலாக ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது. சூப்பராக இருந்தது சார் படம். பிடிச்சிருக்கு சார். இப்போ இந்த மாதிரி கமர்ஷியல் படம்லாம் அவர் பண்ணா நல்லா பண்ணுறாரு. இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாம் ஒரே மாதிரியே இருந்தால் எப்படி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும்ல. விஜய் இந்த மாதிரி பண்ணுறது பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு படம். முன்னாடி படம்லாம் ரொம்ப இந்த மாதிரி லவ் சீனாக நிறையா வரும். இப்போ இதை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கதை நடிப்பும் நல்லா நடிச்சிருக்காரு, டான்ஸு கதை எல்லாமே நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க. நம்ம ஃபேமிலியோடு பார்க்கலாம், சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் ஃபேமிலியோட எல்லோரும் பார்க்கலாம். தளபதி சூப்பராக கலக்கிட்டு இருக்காரு, செம்மையாக இருக்குது, பையன் இருக்குது. இது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆக்ஷன் எல்லாமே செம்மையாக இருக்குது. டான்ஸு பாட்டு எல்லாமே ஸோ புதுசாக இருக்குது. எல்லாமே புதுசாக இருக்குது. கதை எல்லாமே புதுசாக இருக்குது. எதிர்பார்த்து தான் நல்ல நல்ல படம். ஆல்வேஸ் சூப்பர், செம ஸ்டைல்ண்ணே, வைபாக இருந்துச்சு தலை, நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு, ஹேண்ட்ஸமாக இருக்காரு, ஜாலியாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸோடு போனால் கலாய்ச்சிக்கிட்டே பார்க்கலாம், ஜாலியாக இருக்கு. எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்ட்டு. ஸோ அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்தேன். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பர், நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. ஆ, சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்கு, நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, நல்லா மாசாக இருந்தது. எப்படி இருந்தது படம் உனக்கு? செம்மையாக இருந்தார். எங்களுக்கு பிடிக்காம இருக்கும் எங்கள் தலைப்படம் எல்லாமே. நான் டான்ஸு எல்லாம் செம்ம மோசாந்தது இல்லாமல் இருப்பாரா? எல்லா ரோலுமே ஒரு பாட் அவங்கவுங்க கேரக்டருக்கு அவங்கவுங்க நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. மெசேஜ் தான், ஃபேமிலி மெசேஜ் தான், ஓரியன்டட், அவ்வளோதான். விஜய் கெட்டப், சூப்பரா இருந்துச்சு செம்ம லைக்கு, செம்ம என்ஜாய் பண்ணோம். செகண்ட் ஹாஃப்லேருந்து ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டோம்.
சம மூமெண்ட்டு. அவன் பொண்ணு செம்ம டான்ஸு ரஞ்சன் சாங்கு செம்ம லைக்கு செம மாசு. தளபதி எடுக்காத ஃபீல் வந்து இந்த படத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்கு. சில டைம்ஸ் வந்து இந்த கண் கலங்குற மாரிலாம் ஒரு ஃபீலிங் வருது, மற்றபடி சம ஃபீலிங் இது நல்லா மூவிங்கு. தளபதியை பற்றி சொல்லுறதுக்குது எதுவுமே கிடையாது. தளபதிக்கு வந்து இந்த நடிப்பு, இந்த ஆக்ஷனு, இந்த டான்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஒரு நாள் கண்டிப்பாக போவோம், அந்த படம் டெஃபினட்டாக போவோம். விஜய்க்காக பார்க்கலாம், விஜய் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். விஜயோட ஸ்டைல்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, விஜயோட டான்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, விஜயோட சாங்ஸ், விஜயோட சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் விஜய் தாண்டி பெருசாக வரணும் இல்லை, அவங்களதெல்லாம் பெருசாக சீனே இல்லை. விஜய் இது மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு சீரியஸாக. அப்படிலாம் இல்லைங்க, படம் பார்க்கலாம், ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, பார்க்கலாம் அவ்வளோதான். ஏன்னா விஜய் ஃபேன், அதனால் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு, எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவான்னு தெரியாது. நல்லாயிருக்கு சார், பாருங்கள் பார்க்கலாம், ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. ஏற்கனவே இந்த மாதிரி ரோல்லாம் விஜயகாந்த்லாம் பண்ணியிருக்காரு, இந்த பொன்மன செல்வன் அந்த மாதிரிலாம் படம்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்டோரியாக இருக்குது, நல்லாயிருக்கு படம் பார்க்கலாம். விஜய்க்காக விஜயோடைய டான்ஸ் நல்லாயிருக்கும் எப்போவுமே. படத்தில் கருத்துன்னு மெசேஜ்னு என்ன, வாழ்க்கைனா பணமே கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. வாழ்க்கை வாழ்வதற்கு தான், பணம்லாம் ஒன்றும் பெரிய ரெண்டாம் விஷயம் தான் அப்படின்றது, அவ்வளோதான். ஆ நல்லாயிருக்கு சார், பாட்டு நல்லாயிருக்கு சார், தமிழ் நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்காக நல்லாயிருக்கு, சாங்ஸும் கேட்கும்படியாக இருக்குது. விஜயோட நடிப்பை ஒரு ஆஸ் யூஷுவல் தான் சார், எங்களுக்கு வந்து விஜய் நடிப்போட அவருடைய டான்ஸு, இந்த ஃபைட் மூமெண்ட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். விஜயோட தாண்டி சரத்குமாரும் ஒரு நல்லா பண்ணியிருக்காரு இந்த ரோல். பொங்கலுக்கு இது எனக்குன்னா பிடிச்சிருக்கு சார் இந்த படம். எனக்கு யோகி பாபு பிடிக்கல சார், காமெடியாக இல்லை சார், ஆக்சுவலாக காமெடியாக ஒன்றும் இல்லை அதில். காமெடினா எப்படி இருக்குன்னா, அந்த காலத்தில் விவேக் காமெடி நல்லாயிருக்கும், ஒரு அர்த்தமுள்ள காமெடியாக இருக்கும், வடிவேலுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். இந்த யோகி பாபு இது ஒன்றுமே கிடையாது. நான் செம்மையாக இருந்ததுண்ணா, ரொம்ப செம்ம, எனக்கு ஃபேனே விஜய் நான்ண்ணா. ஆனால் அந்த வாரிசுன்னு அந்த இடில சொல்லுவாங்களே, வாரிசுக்கும் இந்த படத்துக்கும் சேம்ண்ணா, செம்மையா அப்படின்னா. எனக்கு அந்த ஏ தளபதி செம்ம பாட்டு, நான் ஒரு டான்ஸ் போட்டேண்ணா, ஏ ரஞ்சிடமே ரஞ்சிடமே மனசு வலிக்க கொஞ்சம், ரஞ்சிடமே ரஞ்சிடமே உன உடலை வலிக்க கொஞ்சம். ஸ்கூல் ரைம்ஸ் எல்லாம் தெரியுமா? இவனுக்கு தெரியும். ஸ்கூல் ரைம்ஸ் தெரியுமா கேட்டா, ரஞ்சிதா மிஸ் சாங் கரெக்டா பாடுறீங்கல்ல, ஸ்கூல் ரைம்ஸ் தெரியுமா? அது சின்ன வயசுல தெரியும்னா. அதுவும் தெரியுமா? அவ்வளோ தெரியாது. அவ்வளோ தெரியாது. ஆனா ரஞ்சிதா சாங் எப்படி மனசுக்குள்ள அவ்வளோ ஆழமா போச்சு? எனக்கு விஜய்னே சமையா பிடிக்கும் இப்ப நான் என்ன சொன்னேன். விஜய் எப்படி இருந்தா இருக்கல, சமையா இருந்தாருனா, அவர் Dress இதெல்லாம் எப்படி இருக்கு? சமையா இருந்தது. நான் ஒரு கடையில் வந்து அந்த Dress பார்த்தேன், என் வேடிக்கு வண்டே வாங்க போகிறேன். ஆக்டிங் சொல்லவே வேணாம், விஜய்க்காக தான் படத்துக்கே வந்தோன்னு. நான் ஆக்சுவலி எனக்கு அவர் ஃபீவர் இருந்தால் விஜய் படம் பார்த்தே ஆகணும்னு, கண்டிப்பாக வந்து ஆகணும்னு வந்து பார்க்குறோம். செம விஜயோட டான்ஸ் சொல்லவே வேணாம், டான்ஸுக்கு பேர் போனவர் தான் விஜய். அது செமையாக இருந்தது டான்ஸ்லாம். கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபேமிலி சப்ஜெக்ட் தான், நல்ல சென்டிமெண்ட் இருந்தது, நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் இருந்தது, நல்லா பார்க்கலாம். டான்ஸ் ஓகே பக்கா, பட் இந்த ரஞ்சிதமே சாங்கை விட தி அந்த தளபதி பேக்ரவுண்ட் சூப்பராக இருந்துச்சு. தீம் மியூசிக்கு அதை இது பண்ணதுக்கு இதை பண்ணியிருக்கலாம், இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. பட்டு எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை படம். மியூசிக் தெரி, அந்த ரெண்டு சாங் ரஞ்சிதமே இந்த தீம் மியூசிக், இது ரெண்டுமே தெரிக்க விட்டாங்க.